ಶ್ರೀಮಾನ್ವೇಂಕಟನಾಥಾರ್ಯಕಲಿತಾರ್ಥಿಜಗೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವಜ್ಯೋಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಸಂಕಲ್ಪಕಲ್ಪರತಿಕಾಂ ಅವಧಿಂ ಕ್ಷಮಾಯಾಃ ಶ್ವೇತ್ಸಾವರಾತಮಧಿಶೀಂ ಸುಲಭಾನುಕಂಪಾಂ ವಿಶ್ವಸ್ಯ ಮಾತರಮಕಿಂಚನ ಕಾಮಧೇನುಂ ವಿಶ್ವಂಭರಾಂ ಅಶರಣಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಇಪ್ಪತ್ತಿ ಒಂದಾವ ಶ್ಲೋಕ ಶ್ರೀ ಭೂಸ್ತುತಿ ಇದೆ. ಕಡಿಮೆ ಒಂದು ಮುಡಿಕೆಕೂಡಿಯ ತರುವಾಯ್ಕೆ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಈಗ ಕಡಿಮೆ ನಾಳೆ ಇಪ್ಪತ್ತೊಂದು ಇಪ್ಪತ್ತೆರಡು ಇಪ್ಪತ್ತಿ ಮೂರು ಇಪ್ಪತ್ತಿ ಮೂರಾವುದು ಫಲ ಶ್ಲೋಕ ಅದು ಸರಿ ಮುಡಿಕೆ ನಾನು ಅಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಭೂಮಾದೇವಿ ಕುರಿತಾದ ಧ್ಯಾನ ಶ್ಲೋಕವು ಅದಕ್ಕಪ್ಪುರಂ ಭೂಮಾದೇವಿಯುಡೇ ಕಟಾಕ್ಷಗಳು ಎಂಗ ಮೇಲೆ ವರಣಂ ಅಪ್ಪಿಂದು ಇದೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಪದಾಗ ಒಂದು ಶ್ಲೋಕ ಇದೆ. ಸೊ ಮೊದಲ ಭೂಮಾದೇವಿಯ ಕಟಾಕ್ಷಗಳ ಬಗ್ಗೆ ಅನ್ನೋ ಶ್ಲೋಕ ಉಂಟು. ತಾಪತ್ರಯೀಂ ನಿರವಧಿಂ ಭವತೀತ ಯಾತ್ರಾಃ ಸಂಸಾರ ಕರ್ಮ ಜನಿತಾಂ ಅಪದೀಕ್ಷಿಪಂತಃ ವಾತರ್ಭಜಂತು ಮಧುರಾಮೃತ ವರ್ಷ ಮೈತ್ರೀಂ ಮಾಯಾ ಪರಾಭಜಯಿತೇ ಅಯಿತೇ ಕಟಾಕ್ಷಾಃ. ವರಾಹ ಪೆರುಮಾನಾಹ தன்னுடைய சங்கல்பத்தாலே அவதரித்த எம்பெருமானுடைய திவ்ய மகிஷியே எங்களுக்கெல்லாம் தாயாரே உம்முடைய கடாட்சங்கள் வேணும். எங்களுக்கு அடவில்லாமல் இருக்கக்கூடிய தாபத்திரயத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக உம்முடைய தயினாலே ரொம்ப குளிர்ந்து இருப்பதாக சம்சாரத்திலே வரக்கூடிய தாபங்களை எல்லாம் உடனேயே போக்கடிக்கக்கூடியதாக மதுரமான அமிர்தபரமான மழை பொழிவது போல் இருக்கக்கூடிய கடாட்சங்கள் என்னிடம் இருக்கட்டும் விளக்கும் என்பதாக பிரார்த்திக்கிறார். பெருமாளி தாயாரை நாம் சேவிக்கும் போது நாம் பெருமாளி தாயாரை பார்க்கிறோமா அப்படிங்கிறத முக்கியம். தரிசனம் அப்படின்னு சொல்றார் நம்ம சம்பிரதாயத்துல வந்து பெருமாள் தாயாரை கண்ணால சேவிக்கிறோம் கண்குள்ள சேவிக்கிறோம் அப்படின்றோம். ஆனா அதற்காக முக்கியம் அவர்களுடைய கடாட்சம் நமக்கு வரணும். நாம அவாறு பார்க்கறதுக்காகவும் அவருடைய கடாட்சம் நமக்கு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கடாட்சத்தை பிரார்த்திப்பதாக வர ஸ்லோகங்கள் ஸ்ரீ சுதியில பூ சுதியில கோதா சுதியில இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதுவும் பெருமாளுடைய கடாட்சத்தை காட்டும் தாயாருடைய கடாட்சம் அப்படின்னா அது இன்னுமே நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. ஆர்த்தத்ரான பிரதிபிகி அமிர்தாசார நீதாம் பூவாபேகி அம்போஜானாம் உஷசி விஷதாம் அந்தரங்கை ரபாங்கைகி அப்படின்னு சீஸ்தியில சொல்ற எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கடிக்கக்கூடிய அமுதத்தை பொய்யக்கூடிய முதல் போன்ற கடாட்சங்கள் அது மாத்திரம் இல்லை. இங்கே சாணுப்ராச பிரகடித தயைகி சாந்திர வாத்சல்ய திக்தைகி அம்ப நிக்தைகி அமிர்த நகரி லப்தத பிரம்மச்சரியைகி கர்மே தாபத்திரய வரிசிலே காடதத்தம் கரம் வா ஆச்சிஞ்சன்ய கர்பிதம் அனகைகி ஆர்திரேசாக கடாட்சைகி அப்படின்னு அந்த கடாட்சத்துக்கு அங்கே ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறது. நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்ற விஷயம் ஒரே விஷயம்தான். ஸ்ரீதேவியுடைய கடாட்சம் பூமாதேவியுடைய கடாட்சம் நமக்கு எத்தனை முக்கியம் அப்படின்னா நல்ல வெயில்ல வெயில் காலத்துல நல்ல 12 மணிக்கு வெயில்ல நடந்து போறவங்க யாத்திரிகர் ஒருத்தர் அந்த காலத்துல வைப்பவர்கள் நடந்தான் போயிடலாம் வேற வழி கிடையாது. அப்போ நடந்து போறவன் எத்தனை சிரமத்தில் இருப்பார். அப்போ அந்த சமயத்துல திடீர்னு கார் மேகங்கள்லாம் சூழ்ந்து நல்ல மழையை வருஷம் பண்ணிச்சுன்னா இவனுக்கு இருக்கக்கூடிய மொத்த தாபமும் போகும். இவனுக்கு நாக்கில் ஒரு பக்கம் தாபம் இருக்கும், தலையில ஒரு பக்கம் உஷ்ணம் இருக்கும், உடம்பெல்லாம் இந்த வெயில்ல போனப்படினாலே சோர்ந்து போயிருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்பவே நமக்கு இருக்கு. இப்பவேனா இந்த காலத்துல நாம நடந்து பிரயாணம் எல்லாம் பண்றதில்லை, பஸ்ல போயிருக்கோம். ஆனா பஸ்ல போகிட்டே கூட வெயில் காலத்துல மத்தியான வேலையில பிரயாணம் பண்ணி நேர்ந்தா அப்போ இத்தனையும் அவசப்படுறோம். ஒரு பக்கம் தாகமா இருக்கும், ஒரு பக்கம் தலையில டே வெயில் இறங்குறது, இன்னொரு பக்கம் உடம்பு க்ஷீணமாக
அப்படியே ரொம்ப கணித்து போறது இப்படி எல்லாம் அவஸ்தப்பட்டு இருக்கோம். இந்த அவஸ்தைகள் மொத்தம் தீர்ந்து போயிடும். அந்த ஒரு சுமை அந்த மேகம் வந்து மழை தினம் வந்து வச்சுக்கோங்க, உடனே நம்ம தீர்த்தம் சாப்பிடணுங்கிறது இல்லை. மழை அந்த இது மாறும், காற்று மாறும், இருப்பு காற்று வரும், இன்னும் ஜலம் வந்துடும், உடனே மொத்தமும் மாறி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையை அடைவோம் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த தாயாருடைய கட்டாட்சம் இருக்கான். நமக்கு இந்த சம்சாரம் அப்படிங்கிறது வெளி இதுல தாபத்திரையும் இருக்கு. மூணு விதமான தாபங்கள் இருக்கு. சாஸ்திரங்கள தாபத்திரையும் சொல்ற வழக்கம், ஆத்தியாத்திகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் அப்படின்னு மூணு தாபங்களா சம்சாரத்தில். ஆத்தியாத்திகம் அப்படின்னா சரீரத்திலிருந்து வரக்கூடிய தாபங்கள், துக்கங்கள். நம்ம சரீரத்தினாலே நமக்கு சரீரத்தில் வரக்கூடிய வலிகள், வியாதிகள் முதலானதெல்லாம் பல துக்கங்களும் சரீரத்து வழியாக தான் நமக்கு வருது. இது ஆத்தியாத்திகம் அப்படின்னு. ஆதி தெய்வீகம் அப்படின்னா தெய்வம், தெய்வம் மூலமாக நமக்கு வரக்கூடிய துக்கங்கள். அதுதான் இந்த வெயில், மழை, காற்று முதலானதெல்லாம். நல்ல வெயில கஷ்டப்படுறோம்னா இதெல்லாம் வெயில், இது தெய்வம் மூலமாக நமக்கு வருது. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்ம அனுபவிக்கணும்ன்றது அனுபவிக்கணும். இது ஆதி தெய்வீகமான துக்கம். ஆதி பௌத்திகம் அப்படின்னா மற்ற பேர் மூலமாக, அதாவது மிருகங்கள் மூலமாகவோ மற்ற மனுஷர்கள் மூலமாகவோ நமக்கு வரக்கூடிய துக்கங்கள், எலி, பூனை முதலான மிருகங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் படுத்துற பாடு நிறையா சுருக்கமாக சொல்லணும்னா கொசு இருக்கு. கொசு கொண்டு வேலை விட்டோம்னா தாக்கவே முடியல. ராத்திரி வேலையில கொசு மூட்டு வச்சுல இருந்தால் சுருக்கம் வர மாட்டேங்கிறது. அதுக்காக நம்ம ஏதாவது சாதனத்தை வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு கொசு வச்சு ஏற்றினா அது காற்று காற்று காட்டு தாக்கும் அப்படிங்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும். இதெல்லாம் தான் ஆதி பௌத்திகம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி கொசுலேருந்து ஆரம்பிச்சு, ஈலேருந்து ஆரம்பிச்சு, எறும்புலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மனுஷர்கள் வரைக்கும் நிறைய பேர்னாலுக்கு எத்தனையோ விதமான துக்கங்கள் தான் வந்து. இந்த மாதிரி சம்சாரத்துல மூணு விதமான துக்கம் இருக்கா. இந்த துக்கத்துக்கு எல்லை இல்லாமல் இருக்கு. ஏன்னா எத்தனையோ காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம், இப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இவையோ அனுபவிக்க போறதுக்குலாம் முடிவுது. கொசு சொல்லி முடிவுன்னு யாரும் வந்து கண்டுபிடிக்கிறது தெரியும். ஏதோ அது இது போட்டு அவசப்படுது, அபாரம் இந்த கொசு வச்சு ஏற்றி வச்சுட்டு நீ அவசப்படு அப்படின்னு தான் இருக்கிறது. சில பேருக்கு அந்த அலர்ஜி, ஏன்னா அதை ஏற்றி வச்சு அது ஒன்றுக்காது, அந்த புகோடு ஒன்றுக்காது. அப்போ என்ன பண்றது அப்படின்னா ஏற்றி போட்டுக்கோ அப்படின்னா ஏற்றி போட்டுட்டு அது முன்னுக்குள்ள உள்ள கொசு வராது பொதுவாக அப்படியே பார்த்துக்கோ அப்படின்னா அது பல பேர் கொசுக்காது. அது மாத்திரம் நல்லதானே. அப்போ இதுக்கான உபாயங்கள் பார்த்தா அதுவும் எதுவும் வாட்டமா இல்லை. எல்லாமே ஒரு கேள்வி விளைவிக்கிறதா இருக்கும். ஒரு முடிவுதான் போல இதுதான் இருக்கும். ஆத்தியாத்திகம், ஆசிரியம், ஆதிபதியும் எல்லாம் இப்படிதான் இருக்கும். எல்லை இல்லாமல் அனந்த பாபங்களோடு கூட அனந்த துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சம்சார கர்ம ஜனிதா பாபத்திரையும் நிரவதி. சம்சார கர்ம ஜனிதா சம்சாரங்கிற வெயில் இது மொத்தம் நமக்கு வந்திருக்கான். கோடை காலத்துல, கோடை காலத்தில் வந்திருக்கிற சாபம் மாதிரி இது அப்படின்னு. இதை சபதி சிதந்தா, இது உடனேயே இதை தோக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சாபத்தை மொத்தத்தையும். இதை நேர நம்ம வெயில் காலத்துல மழை பெய்த நம்ம நேரம் அனுபவிக்கிறோம், நல்லாவே தெரியும். நான் நல்ல வெயில்ல அல்லாடிட்டு அதே பல தரம் அனுபவிச்சிருக்கேன். நல்ல வெயில்ல அல்லாடிட்டு இந்த கோடை மழை அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா சில பேரும் சந்தோஷமா இருப்பா எல்லாருமே. அப்படியே இந்த பிரயாணத்துல அனுபவிச்சிருக்கேன், எல்லாருமே அனுபவிச்சிருக்கேன். எதுக்கு சொல்றேன் சப்பதி அப்படின்னா உடனடியே போக்கடிக்கும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு மழை பெஞ்சது நாளைக்கு சரியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பயிருக்கு. அப்போ மழை பெஞ்சு அப்பவே சாப்பிட தீர்ந்துடும். அந்த மாதிரியான தாயாரனுடைய கடாட்சங்கிறது அப்பவே நமக்கு வந்து அந்த சாபத்தை போக்குறீங்க. எது அப்படின்னா பவதி தயா குராக, என்னுடைய தயினாலே ஆர்கிராக ஈரமாக இருக்கக்கூடிய குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இராட்டியினுடைய கருணையினாலே இந்த வெயில போக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட கடாட்சா. அது மாத்திரம் இல்ல, மதுராமிருத வருஷ மைத்திரியின் மதுரமான அமிர்த வருஷத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அமிர்த வருஷத்துக்கு மைத்திரியா, அதாவது நட்பாக இருக்கக்கூடிய மதுர வருஷத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மதுரமான
அமிர்தமே மழையா பெஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த சம்சாரத்துக்கு போகணும்னா சம்சாரத்தை விட்டு சம்சார தாபம் தீர்ந்து அமிர்த வருஷம் கொடுக்கறதாக இருக்கான். ரெண்டு அர்த்தத்துல சொல்ற, ஒண்ணு அமிர்தம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப வந்து இந்த இது போய் வெயில் கஷ்டம் போய் ஜல வருஷம் குறிப்பிட்டனா எப்படி சகல வெயில்னால வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டமும் போகணும், அப்படி போகும்னு ஒரு அர்த்தம். அமிர்தம்னா அமிர்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ போக்கியம்னு அர்த்தம், ரொம்ப போக்கியமா இருக்கணும். இன்னொரு அர்த்தம் அமிர்தம் அப்படின்னா மோட்சம் அர்த்தம். உபநிஷத்துனா அமிர்தம்னு சொன்னா மோட்சம் தான் இருக்கும். அமிர்த ஏக பகவதி அங்கெல்லாம் மோட்சத்தை பெற்றவன் அப்படின்னு அர்த்தமா. அதாவது புனப்புனாக மரணம்ங்கிறது இல்லாமல், ஜென்மம் மரணம்ங்கிறதெல்லாம் இல்லாமல், அமிர்தனாக மரணம் இல்லாததுனாக சீதை கொண்ட லோகத்தை அடைவான் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அந்த இப்போ சம்சாரத்தான சொல்ற சம்சாரங்கிற வெயில வரக்கூடிய தாபம் போகணும்னா அமிர்தம் அப்படிங்கிற வருஷம் வேணும், மழை வேணும். சாதாரண சூரிய வெயில வரக்கூடிய தாபம் போகணும்னா ஜல வருஷம் போகணும். ஆனா சம்சார வெயில வரக்கூடிய தாபம் போகணும்னு சொல்றேன். அப்ப அமிர்த வருஷம் தான் வேணும், மோட்ச வருஷம் தான் வேணும். அந்த மோட்ச வருஷத்தை பேசுறது மதுர அமிர்த வருஷம் மைத்ரி, மதுரமான அமிர்த வருஷம். ஜலத்துக்கு போனா கூட ஜலமும் மதுரமா இருக்கும். இது மதுரம்னா பரப போக்கியமாக இருக்கும் அர்த்தம். அது இந்த இப்பவே மிகவும் இந்த சம்சாரத்துல இருக்கே கூட தாயாருடைய பூமாதேவியுடைய கடாட்சம் இருந்தாச்சுன்னா நாம இந்த பூமியில இருக்கச்சே கூட சம்சாரத்துல இருக்கச்சே கூட இந்த சம்சாரத்தினாலே வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போய் தாபங்கள் எல்லாம் போய் மோக்ஷ ரசம் அப்படிங்கிறது கொஞ்சம் அது நமக்கு கிடைக்கும்படியாக இங்கேயே மோக்ஷரசம் பிரம்ம சமஸ்தனே சொன்னவை இங்கேயே மோக்ஷரசம் வரும்படியாக ஒரு பாக்கியம் கிடைக்கும். இங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாள் கொடுக்கறத அனுபவிச்சுட்டு ஆனந்தமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட கடாட்சாக மயி என்னிடத்தில் வரட்டும், உங்களுடைய கடாட்சங்கள் என்னத்தை வரக்கூடிய கடாட்சங்கள் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இது விசேஷமாக நம்ம சிஸ்தியில பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், கடைசியில சிஸ்தியில அதுக்கு பலஸ்கிருதி சொல்லும்போது உபசிதம் குருபக்தே நிச்சிதம் வெங்கடேசர் பனிகணச நிவத்தி கல்பமானம் பிரதானம் சரசிஜ நிலையாயா ஸ்தோத்திரமேத பட்டந்தா சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி என்பதாக கலி கலுஷன் இவருத்தேனே கலிகாலத்துடைய இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்ட. நம்ம கலியில இருந்தா கூட கலியினுடைய தோஷத்தினுடைய பாகங்கள்லாம் அதுவுமே எதுவுமே இருக்காதுன்னு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதாக அந்த சாய்ச்ச. அந்த மாதிரி சம்சாரத்துல இருந்தா கூட நமக்கு வந்து அந்த சம்சாரத்தினுடைய பாகங்கள்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கோதாஸ்தியில சொல்லச்ச சபவதி பகுமான்யா ஸ்ரீமதோ ரங்கபர்த்து சரண கமலதேவாம் சாஸ்வதீம் அபிபைஷன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியிலே ரங்கநாதனுடைய திருவடியிலே நித்தியமான கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சாதிக்கிறார். அங்க வந்து நித்தியமான கைங்கரியம் அப்படின்னா மோட்ச கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆண்டாருடைய கட்டாட்சத்தினாலே மோட்ச பரியந்தமான பலன் எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு கோதாஸ்தியில சொல்லிக்கிறார். அப்போ அதே மாதிரியாக இப்பவும் பூமாதேவியுடைய கடாட்சத்தினாலையும் நமக்கு மோட்ச பரியந்தமாக எல்லாம் வரும். ஆனா இப்ப சபதி அப்படிங்கிற உடனடியா சம்சார தாபத்தை போக்கி கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டா இந்த சம்சாரத்திலேயே அந்த மோட்சானுபவம் அப்படிங்கிற வரும். சம்சாரத்தில் இருக்கிறதேயே பகவத் கைங்கரியம் பண்ணி பகவத் அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் தேசியின் அடிக்கடி பிரார்த்திக்கிற பல இடத்துல நாதப்பரம் கிமபிமே நாசனீயம் தயாசிரத்து சொல்ற தயாசிரதம் நூறு ஸ்லோத்திரம் நூறு ஸ்லோகம் தயையை பத்தி ஸ்லோத்திரம் பண்ணியாச்சு. இவன் என்ன பிரார்த்திக்க போறீர் அப்படின்னா எம்பெருமான பத்தி விட கூட கூட இல்லாமல் எம்பெருமானுடைய தயையை பத்தி நூறு ஸ்லோகம் ஆயிடுச்சு என்ன பிரார்த்திக்கிறேன்னா நான் வேற என்ன பிரார்த்திக்க போறேன் இதை தவிர நான் கேட்கறதுக்கு வேற என்ன அப்படின்னு நான் அத்தப்படம் சிமப்புமே நான் தேவையான இதை தவிர வேற எதுவுமே நான் கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன வேணும்னா மாதர்தயே நீ மாதா தாயே மைய குருஷ்வ ததா பிரசாதம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்.
அனுகிரகம் தான், விசேஷ அனுகிரகம் பண்ண முடியாத தானே உனக்கு சரீரமே இருக்கு. பகவான் அனுகிரகம் பண்ண முடியாத சரீரம் இருக்கு, பகவான் அனுகிரகம் பண்ண முடியாத தான் இந்திரியம் இருக்கு, பகவான் அனுகிரகம் பண்ண முடியாத தான் ஞானம் இருக்கு, பகவான் அனுகிரகம் பண்ண முடியாத தான் பக்தி இருக்கு. இதெல்லாம் தயாசேத்திரம் முதலே சொல்லிட்டு வர எல்லாத்தையும். இப்ப அனுகிரகம் பண்ணலைங்கிறது இல்ல, தயாதேவியனுடைய அனுகிரகம் இருக்குதா. ஆனா இப்ப கேக்குறது என்ன கேட்டா, இதெல்லாம் நீ பண்ணிட்டு நான் கேக்குறது முக்தானுபவத்தி மிக தாட்சதி மே முகுந்தா. முக்தானுபவத்தி மோட்ச அனுபவம், அது மோட்சத்துல கிடைக்குது, அதுவும் உங்களுடைய கட்டாட்சத்தினாலே கட்டாயம் கிடைக்கிற போது. சொதுபசதனா சத்யஸ்தோவா மகாபிரளயே திவா இத்தரத்தி நிதம் பாதாம்போதம் விசாசனி சேகரா. இதை சொல்ற நான் எப்போ எம்பெருமானுடைய தயைங்கிறத புரிஞ்சிட்டு தயையை ஆசிரியத்துக்கணும், அப்ப மோட்சம் உண்டு. ஏன்னா மோட்சம் இல்லாதவங்க இந்த விஷயமே புரியாது, எம்பெருமானே புரியாது, எம்பெருமானுடைய தயை புரியாது. இப்போ எம்பெருமானை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கேன், எம்பெருமானுடைய தயை பத்தி புரிஞ்சு புரியினால்தான் சரணாகிதி பண்றோம். ஏன்னா பகவான் கருணையினாலே கொடுப்பார், நான் ஒன்றும் பண்ணாட்டா கூட அப்படின்னு அதை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால தொடுப சதன ஆசை தயையே உண்மை நான் ஆசிரிச்சு இருக்க அப்படின்னால எனக்கு மோட்சம் கட்டாயம். அப்படிய இன்னைக்கே கூட கட்டாயம், இன்னைக்கே வரலாம் சோவா, இல்ல நாளைக்கு வரலாம், இல்ல அடுத்த வருஷம் வரலாம், இல்ல இருக்கு 100 வருஷம் கழிச்சு வரலாம், இல்ல 200 வருஷம் கழிச்சு வரலாம், இல்ல மகாபிரளயத்துவா மகாபிரளயத்துவானா வரட்டும். ஆனால் மோட்சங்கிறது கட்டாயம், ஏன்னா இப்போ தேயனுடைய கடாட்சம் வந்துருக்கோம், அப்போ மோட்சங்கிறது எனக்கு கட்டாயம். அதனால அதையும் நான் கேட்கல. நான் கேட்கறது என்ன கேட்டா, எனக்கு சரீரத்தை கொடுணும் அப்படின்னா கேட்கல, ஏன்னா நீயே கொடுத்துருக்கு. எனக்கு நல்ல ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கல, ஏன்னா அதெல்லாம் உங்களுடைய கடாட்சத்தான வந்துருக்கு. எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்க போறது இல்லை, ஏன்னு கேட்டா உங்களுடைய உண்மை உபசாதனம் பண்ணப்படினாலே, அதாவது சரணாகிதி பண்ண முடியினாலே மோட்சங்கிறது எனக்கு வரத்தான் போறது. இல்லை இந்த ஸ்தோத்திரத்தினால நான் கேட்கற விஷயம் வேற, தேவாசிரங்கிற ஸ்தோத்திரத்தினால கேட்கற விஷயம் என்ன கேட்டான்னா, முக்தானுபவத்தின் அந்த மோட்சானுபவம் கொஞ்சம் இங்க இங்க வரணும். எனக்கு மோட்சானுபவம் பின்னாடி வருது இருக்கட்டும், அது கட்டாயம் வரப்போறது. நான் இருக்கிற சேஷாயு சிறின்னு சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய காலம் இருக்கும், இல்லையா சம்சாரத்தில் இருக்கக்கூடிய காலம், இதுல மோட்ச ஆனந்தம் வரணும். சாட்சாத் பகவான் அனுபவிக்கிற மாதிரி, பகவானுக்கே கைங்கரியம் பண்ற மாதிரி நித்திய கர்மானுஷ்டானங்கள் பகவானுக்கே பண்ணிட்டு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய காலத்துல வாச்சிக்கமாகவும் மானசமாகவும் பகவானுக்கு கைங்கரியங்கள் பண்ணிட்டு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய காலத்துல கோயில்களில் போய் அனுஜா கைங்கரியங்கள் பாராயணங்கள் முதலானதெல்லாம் இதாக பண்ணிட்டு இப்படியே காலம் போகும் எனக்கு. அப்போ இந்த இடத்துல இது போயிட்டு நிச்சுக்கோங்க, இப்போ மோட்சம் என்ன, இது என்ன என்ன ஒண்ணுதானே, மோட்சத்துக்கு இதுதானே பண்ண போறான். ஆனா முக்தானுபவத்தில் இக தாட்சியமே முகுந்தா, அந்த முகுந்தன் உத்தன்றதானே பகவான். இவனை முகுந்தன் பேர் வர காரணம் என்ன கேட்டானா, மூக்கு ரெண்டையும் கொடுப்பவனாம், அதாவது மோட்சத்தையும் கொடுப்பவன் சம்சார போகத்தையும் கொடுப்பவன், இந்த ரெண்டையும் கொடுக்கறபடினா அவனுக்கு முகுந்தன் அப்படின்னு. எனங்களுக்கு சம்சார போகத்தையும் பகவான் தான் கொடுக்குறான், மோட்சத்தையும் பகவான் தான் கொடுக்குறான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த முகுந்தன் என்ன பண்ணணும் கேட்டா, இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த சம்சாரத்துல எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும். ஏன்னா முந்தகா குண்டகான்னு தனித்தனியா சொல்லலையே, முகுந்தகான்னு சேர்த்துதான் சொல்றதா, ரெண்டையும் கொடுக்கறோம்னா ரெண்டையும் ஒரே சமயத்துல அவனால கொடுக்க முடியுமா? சம்சாரத்துக்கு இருந்தா மோட்சம் கிடையாது இல்லையா, ஜீவன் முக்தின்னு ஒன்று கிடையாது நம்ம சம்பிரதாயத்துல, அது அத்வைத சம்பிரதாயத்துல சொல்ற ஜீவிச்சுண்டே முக்தனா இருக்கான், நமக்கு அது கிடையாது. ஒண்ணு ஜீவிச்சுட்டு இருந்தானா சம்சாரத்துல இருந்தானா மோட்சம் கிடையாது, மோட்சத்துக்கு போனா சம்சாரம் கிடையாது, அப்படிதான் இருக்கு. ஆனால் இங்க இந்த சம்சாரத்துல இருக்க மோட்சம் கிடையாதுங்கிற வாஸ்தவம், மோட்ச அனுபவம் இருக்கலாம் முடியும். முகுந்தே நிஷிப்ப சுவரம் அனுபவ முக்தவ தசங்கிற ரசித்திருக்கார் முகுந்தன், அங்கேயே முகுந்தன் பதத்தை போடுற முகுந்தன் கிட்டவன் சரணாகிதி பண்ணியாச்சுன்னா மோட்சம் பெற்றதுக்கு சமமாயிடலாம் அப்படிங்கிறார். மோட்சம் பெற்றவன் ஆக முடியாது, அந்த மாதிரி இடத்துல இந்த இடத்துல முக்த அனுபவம் வரணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அதே மாதிரிதான் தாயார் கிட்ட பிரார்த்திக்கிறார், இங்க பூமாதேவி நாச்சியார் கிட்டையும் சபதி அப்படின்னு பார்த்தா அதுக்காக தான் போடுறார். உடனடியாக இப்பவே பின்னாடி கிடைக்கக்கூடிய பலன் எல்லாம் நான் கேட்கல, இப்பவே இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தாபத்தை எல்லாம் புகடிக்கும், உங்களுடைய கடாட்சத்தினால்தான் முடியும். சம்சாரத்தில் இருந்தா தாபம் இருந்துதான் இருக்கும், அதுன்னு சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டா கர்மாதீனம், கர்மாதீனம் தான் இங்க இருக்கும். அப்ப நாமளே வந்து அதை ஒத்துருக்கோம், இந்த ஜென்மம் வரைக்கும் இருக்கட்டும்னு ஒத்துருக்கோம். ஒத்துந்தபடினால அதுக்கு அனுகுணமான இந்த கர்மாவுக்கு அனுகுணமான தாபத்திரயங்கள் வந்துட்டுதான் இருக்கும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த மோட்ச அனுபவம் ஒன்று வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்ப தாபத்திரம் இருந்தாலும் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும். அதனால தாபத்திரியும் நிரவதியும் அபதீட்சிபந்த தாபத்திரியம் வந்தா, அதாவது துக்கம்ங்கிறது துக்கத்தை துக்கமா பார்க்கும்போது தான் துக்கம்,
கேட்டால் ஒன்றும் பெரிய துக்கமாக இருக்காது. அந்த மாதிரி ரீதியில இந்த பாபம் இருந்தாலுமே அது இந்த முக்தானுபவம் பகவத் அனுபவம் அப்படின்னு வந்ததுன்னா அது மொத்தமும் மறந்து எனக்கு வந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். அந்த நிலை வரத்துக்கு உங்களுடைய கடாட்சங்கள் தான் முடியும். உங்களுடைய கடாட்சங்கள் இருக்கே மதுராமிருத வருஷம் தெரியுது, மதுரமான அமிர்தமய வருஷத்தை அமிர்த மழையை பொழியக்கூடியதாக இருக்கக்கூடிய கடாட்சங்கள் என்னுடைய தாபங்களை எல்லாம் போக்கரிக்கட்டும். அவை மயிதே மாதா பஜந்து, அதாவது எங்கிட்ட இருக்கக்கூடிய கடாட்சங்கள் அமிர்தமயமான வருஷம் போலே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது மோக்ஷ வருஷத்தை மோக்ஷ ஆனந்த மழையை என்னிடம் பொழிவதாக அவை ஆகட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். மாயா வராக தெய்வீதே, மாயா வராக மாயான சங்கல்பம் அர்த்தங்க சங்கல்பத்தினாலே வராக அவதாரம் எடுத்த பெருமானுடைய தெய்வீதே திவ்ய மகிழ்ச்சியே அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமாள் வராக அவதாரம் எடுக்கும்போது கூட தானே இந்த பூமாதேவி ஒவ்வொரு அவதாரத்துல ஒரு நாச்சியாருக்கு ஏற்றங்கிற மாதிரி பூமாதேவிக்கு நாச்சியாருக்கு ஏற்றதான ஒரு அவதாரம் இந்த வராக அவதாரம். அதனால சங்கல்பத்தினாலே பகவான் வராக அவதாரம் எடுத்து நமக்காக தானே, அப்போ நீர் வந்து அவருக்கு திவ்ய மகிழ்ச்சியா வந்து எங்களுக்காக தானே, அப்ப எங்களுக்கு இங்கேயே இன்னொரு இடத்துல போய் எதுக்கு உம மடியில பூமியில நாங்கள் இருக்கும்போது இங்கேயே எங்களுக்கு உம்முடைய கடாட்சத்தினாலே இந்த மோக்ஷான் பூமி என்பது வரட்டும் அப்படின்னு சாதிங்க. அடுத்த ஸ்லோகம் இது தியான ஸ்லோகம், பூமாதேவியை தியானம் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகம். பொதுவாகவே கடைசியில தியான ஸ்லோகமான ஒரு ஸ்லோகம் எல்லா ஸ்லோகத்திலுமே சாதிக்கிறார் சுவாமி. ஹைகிரி ஸ்லோகத்துல வியாக்கியாமுத்ராம் கரகரசிதே புஸ்தகம் சங்கசக்கரே விக்ரத் பின்ன கதிகரிப்பிலே சுந்தரீகே நிகண்ணகான் ஹைகிரியுடைய திவ்ய ரூபத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற கையில வியாக்கியாமுத்ரா, இன்னொரு கையில் பார்த்தா புஸ்தகம், அதுக்கப்புறம் சங்கசக்கரம் அப்படின்னு ரொம்ப வெளுத்து திருமணி கூட இருக்கக்கூடிய எந்திரமான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஐக்கியனுடைய திவ்ய ரூபத்தை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த ரூபத்தை தியானம் பண்ணிக்கலாம். நாம பெருமாளை நேர பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி சாதிக்கிறாரு. பல ஸ்தோத்திரங்கள்ல அப்படிதான் சாதிக்கிற வழக்கம். அது கடைசி சொல்ற ஸ்லோகத்தை அதனால அதனால தியான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த மூர்த்தியை நம்ம தியானம் பண்ண முடியாது இருக்கிற அப்படின்னால அது தியான ஸ்லோகம் என்பதாக சொல்லுவோம். நம்ம தனியாக உட்காந்து தியானம் பண்ணாட்டா கூட கோயில் அந்த பெருமாள் செய்யும் போது ஐக்கியம் செய்யும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பகவான் நம்ம செய்யிச்சா நம்ம ஆனந்தமாக நமக்கு இருக்கும். அதே மாதிரிதான் கோதாஸ்தியில பார்க்கும்போது தியான ஸ்லோகத்துல சதமகம் அணிநீலா சாரு கல்பார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநிகிதாகி திருவீர் ஆகிருஷ்டனாக விளக்கு கிருதி கோதா விஷ்ணுஜித்தாத்மதானா சதமகம் அணிநீலான்னு அழகாக இந்திரநீல கல் போல இருக்கக்கூடா அவருடைய திண்ணேனி கையில கல்கார புஷ்பத்தை கருணைகள் புஷ்பத்தை கையில வச்சிருந்துருக்கேன். அப்புறம் சரபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து நல்ல வாத்சல்யத்தோடு நமக்கு தாயாரா இருக்கக்கூடிய மாத்திரம் இல்லாம ரொம்ப அழகான ஒரு திருமேனி ஆண்டாள் திருமேனியே. நமக்கு வந்து கோயில்கள்ல ஆண்டாள் திருமேனியே ரொம்ப தனியா சேவையாகும். தாயார் திருமேனியை காட்டிலும் விலட்சணமாக ஒரு என்ன கேட்டானா ஒரு அழகான ஒரு வளைவுகள் முதலோடு கூட ஆண்டாள் அப்படி சூடி கொடுத்த நச்சியார் அப்படின்னாலே இடுப்பை வளைந்துண்டு அவர் இருக்கக்கூடிய ஒரு சேவை நமக்கு கண்ணு போறோம். அதுதான் இங்க சொல்ற சனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த திருமேனி நமக்கு சேவையாகட்டும் அப்படிங்கிறதாக விளக்கத்து ஹிருதி கோதா என் ஹிருதயத்துல இருக்கணும். அவர் என் கண்ணில் இருக்கான் போறாரு, என்னுடைய ஹிருதயத்துல ஆண்டாளுடைய திரு ரூபம் இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி திவ்ய ரூபத்தை சொல்லி அது நம்ம ஹிருதயத்துல இருக்கும்படியாக அதை நம்ம தியானம் பண்ண முடியும்படியாக ஒரு ஸ்லோகம் தியான ஸ்லோகம். இதே பூமாதேவி பிராட்டியாருடைய அச்சரியமான ஒரு ரூபம் இது. அந்த திருவிழந்தை அப்படிங்கிற ஒரு திவ்ய கேத்திரத்திலே வராக பெருமாள் எழுந்திருக்க அந்த பூமாதேவி ராட்சியார் இருக்க வராக பெருமாளோட மூலவர் திருமேனிலே இருக்க அந்த திவ்ய ரூபத்தை அப்படியே வச்சிருந்தா சுவாமி தேசியன் இந்த மங்களாசனம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். திருவந்தைய பெருமானே மங்களாசனம் பண்ணாருன்னு கூட நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா அந்த எப்படி பெருமாள் தேவை சாதிக்கிறாரோ அதே ரூபம் அதுல ஆகமங்கள்ல சொன்ன ரூபம் அதே ரூபத்தை நாம் நித்தியம் தியானம் பண்ண ஏற்றதான ஒரு ரூபத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு.
இந்த அவசியம் நம்ம தியானம் பண்ணணும். ஏற்கனவே தியானம் பண்ணா என்ன பலன்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த ஸ்லோகம் பத்யுதட்சிணபாணிபங்கஜபுதே புண்ணியஸ்தபாதாம்புதா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பரியங்கயந்தி புஜம் கோஸ்திரஸ்பரிசல சத் கபோல பலகா புல்லாரவிந்தேஷணா சாமே புஷ்யது மங்களான்யனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. பூமாதேவி நாச்சியாரானவர் தம்முடைய நாயகனான வராக பெருமானுடைய வலது திருக்கை தாமரையிலே தம்முடைய திருவடி தாமரையை வைத்திருக்கிறார். அதுபோல எம்பெருமானுடைய இடது திருக்கை ஆதிசேஷன் போல இருக்க அதிலே தான் சயனம் கொள்பவர் போல தாழ்ந்து இருக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி தன்னுடைய திருமேனியில் படுவதால் மிகுந்த சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் ரோமாஞ்சத்துடன் பிரகாசமான திரு கண்ணங்களுடன் மலர்ந்த திரு தாமரை கண்களுடன் பூமாதேவி சேவைக்காதிக்கிறார். அவர் எனக்கு சகல விதமான மங்களங்களையும் தினந்தோறுமே அனுகிரகம் செய்யட்டும் என்பதாக பிரார்த்தனை. இந்த தொடர்ந்து தியானத்தை பண்ணி பிரார்த்தனை மன்றம் அச்சிமா திவிரூபம் என கேட்டா திருவிடந்தையில எம்பெருமான் வராக பெருமான் பூமாதேவி நாச்சியாக அணைச்சு இருக்கார். இப்போ லக்ஷ்மிதேவி நாச்சியாரோட கூட லக்ஷ்மி நிசிம்மன் சேவை சாதிக்கிற மாதிரி, லக்ஷ்மி ஹைகிரீவன் சேவை சாதிக்கிற மாதிரி பூமாதேவி நாச்சியாரோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆனால் ரொம்ப விசேஷமான ஒரு சேவை இருக்கு. பொதுவாக பெருமாள் வந்து அப்படி நாச்சியாரை மடியில் நிற்கின்ற அணைச்சிந்து சேவை சாதிப்பார் அப்படின்னா பார்த்துருக்கணும். லக்ஷ்மியா சமாதிங்கிட்ட வாமபாகம் லக்ஷ்மியும் நிசிம்மம் சரணம் பிரபத்தியேன்னு அவோவிடத்துல தியானம் சொல்லுங்கிறார். அப்போ லக்ஷ்மி சமாலங்கனம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அந்த மாதிரியாக இவரை பார்த்தோம்னா இவருக்கு விசேஷமா இருக்கான். என்ன கேட்டா பத்து தட்சிண பாணிபங்கே விநியஸ்த பாதாம்புதா. அந்த பூமாதேவியை அனுப்பிட்டு இருக்கும்போது அந்த பூமானுடைய திருவடியை தன்னுடைய வலது கையாலே தாங்கி இருக்கார். அதாவது ஐயா பெருமாள் வராக பெருமாள் மிகப்பெரிய ஊக்கத்தை எடுத்துவார். அப்போ அப்போ பூமாதேவி வந்து அவரால் முன்னூறு ஒன்று பண்ணியிருக்கார். அவரை அணைக்கும் போது பெருமாள் தன்னுடைய கையினாலே அவர் பெருமையை தாங்கிட்டு இருந்தார். வலது கையாலே இடது பக்கம் அவர் இருக்கார், பூமாதேவி நாச்சியார் இருக்கார், இடது தோளில் இருக்கார், இடது தோல் பக்கத்துல. அப்போ வந்து அவர் பெருமையை மீட்டும் போது அதை தன்னுடைய வலது கையாலே பெருமாள் தாங்கிட்டு இருந்தார். பாவம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பரியங்க என்றும் இடது திருக்கை கொள்ளு பெருமாள் அதை வந்து அவருக்கு தலகாணி மாதிரி ஆக்கிவிட்டார். அந்த பூமாதேவி அப்படி தாண்டி தன்னுடைய இடது கையாலே அவருக்கு ஒரு தாய்மான மாதிரியாக இருக்கின்றது. அதான் இடது கையெல்லாம் சாதிச்சிருந்து இந்த வராபெருமான விஷயம், அதாவது பூமாதேவி விஷயமா சுவாமி சொல்ற பெருமானுடைய இடது புஜத்திலே சாய்ந்து கொண்டு பெருமானுடைய வலது புஜத்திலே தன்னுடைய திருவியை வைத்துக் கொண்டு பூமாதேவி சாதிக்கிறார், சேவை சாதிக்கிறார் அப்படின்னு. இது அழகான விஷயம் என்ன கேட்டான்னா பூமாதேவியுடைய திருவடியை தன் கையால் பெருமாள் தாண்டி பிடிக்கிறார் அப்படின்னு சொன்ன முடியும். அப்படி பார்த்தா சாதாரணமாக ஒரு ஸ்திரீயே அப்படி தன்னை கையால பிடிச்சு தாங்குற அப்படின்னா சொன்ன அவருக்கு கை அடிக்கிறேன். இதெல்லாம் லோகத்துல வந்து நடக்கிற காரியம். லோகத்துல என்னதான் தம்பதிகள் ரொம்ப பிரேமத்தோடு கூட இருந்தா கூட அவர் பிடிச்சி என் கையால தாங்குறேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நடக்குமா அப்படின்னா, இந்த அழகா ஒரு பதம் போட்டிருக்காரு இங்க, சத்யுதட்சிண பாணி பங்கஜ புதேன்னு. பெருமாளுடைய கை இருக்குள் அது தாமரப்பூ மாதிரி இருக்கான். தாயாருடைய திருவதி விண்ணஸ்த பாதாம்புஜா அப்படின்னு அதுவும் ஒரு தாமரப்பூ மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே தாமரப்பூ. இந்த மாதிரி சாக்கிருத்தமான சரீரமா இருந்து வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரியான பாரமோ இல்ல கரகரப்போ இதெல்லாம் மொத்தமும் இருக்கும். எம்பெருமானுடைய திருமேனியும் தாயா பூமாதேவி ஆச்சியாருடைய திருமேனியும் பிராகிருதமானது இல்லை, அப்ராகிருதமானது. இது இதுல இத அவர் தாங்குறார் அதை அவர் தாங்குறார் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இதுல கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருக்கார் பிடிச்சிட்டு இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது.
ஒரு தாமரை பூல இன்னொரு தாமரை பூ வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக பெருமானுடைய வலது கைங்கிற தாமரை பூல தாயாருடைய திருவடிங்கிற தாமரை பூ இருக்கும். இன்னெட்ட பாடாமதா அப்படின்னு உண்மையில இதுதான் அதற்கு ஏற்றது. ஏன்னா தாமரை பூ மேல கல் வச்சு வச்சுக்கோங்க நல்லா இருக்காது, இல்ல கல் மேல தாமரை பூ வச்சாலும் நல்லா இருக்காது. தாமரை பூ தாமரை பூல இருக்கணும், தாமரை ஜலத்திற கிட்ட பார்த்தா தெரியும், ஜலத்துலாம் அழகா இருக்கும். அது ஜலத்திற கிட்ட அழகா இலை இருக்கும், அந்த இலைக்கு மேல தாமரை பூ அப்படின்னு அழகா நீட்டிண்டு அது நமக்கு காட்சி கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக இங்க வந்து அதாவது ரெண்டு பேருமே அனாயாசமா ஒரு இதனால வரக்கூடிய ஆயாசம்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கஷ்டப்பட்டு தாங்குற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே லீலையான பட்டினால ஆயுதங்கள்லாம் தெரிக்கிற மாதிரி தானே. அதனால சத்திய தட்சிண பாணி பங்கஜபுட்டே விநியஸ்த பாதாம்புதா, தம்முடைய திருவதி அந்த பெருமாளுடைய பாணி பங்கஜத்தை வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டாங்கன்னா, லக்ஷ்மி தேவியை பற்றி சொல்லும்போது பெருமாளுடைய திருவதியை தம்முடைய தாமரை கைகளாலே வருடி கொடுக்கக்கூடியவர், பிடித்து விடக்கூடியவர் அப்படின்றது. மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தனா அப்படிலாம் வரும். அவரே மலர் மகள், ஏன்னா தாமரை பூல வந்தவர், தாமரை பூலேந்து வந்தவர், தாமரை பூ தான் சொல்லுவாங்க. பெருமாளுடைய திருவடியும் தாமரை பூ மாதிரி இருக்கான். அப்ப வந்து தாமரப்பூல தாமரப்பூ தாமரப்பூ ஸ்பரிசிக்கலாம் இல்லையா, வேற ஏதாவதுதான் ஸ்பரிசிக்க கூடாது. அதனால லட்சுமி தேவி நாச்சியார் என்ன பண்ணுவான்னு கேட்டானா, தம்முடைய கை திரு கைகள்னாலே அப்படி பெருமாளுடைய திருவடியை பிடித்து விடுவார் அப்படின்னு இருக்கு, பாத சேவனம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. இது பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனா இங்க பாருங்க, பெருமாளுடைய திருவடியில லட்சுமி தேவி சேவனம் பண்றது இருக்கட்டும், பெருமாளுடைய திருக்கை வந்து இவருக்கு சேவனம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் திருவடி இவர் தாங்குறார், அதை பார்த்தாலும் பெருமாள் திருவடியை லட்சுமி தேவி கையினாலே தாங்குறார். இங்க பூமாதேவி நச்சியார்னா பூமாதேவியுடைய திருவடியை பெருமாள் தேவியோட கையினாலே தாங்குறார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவருக்கு இவ்வளவு வாழ்நாள் இருக்கு, செல்வாக்கு இருக்கு பூமாதேவிக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். இதை பத்தி தான் அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. இந்த மாதிரி சேவை சாதிக்கிறதுக்கு ஒரு விசேஷ பிரயோஜனம் உண்டு, அது பின்னாடி வரப்போறோம் நம்ம பார்க்கலாம். இப்போ பத்யுகு அது மாத்திரம் இல்லாமல் பத்யுகுன்னு போட்டா பாருங்க, அதுக்கான பத்யுகம் போட்டா தன்னுடைய பதி, பத்தினா பத்தி மத்தி நமக்கு தெரியும், இன்னொன்று பத்தினா சுவாமின்னு இருக்கான். அந்த மாதிரி அவரு இவர் வந்து நாயகன் இல்லவா, நாயகனானவன் அவன் நாயகன் கிட்ட தன் திருவடிய கொடுக்கும்படியாக அந்த அளவு செல்வாக்கு உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். பத்திய தட்சிணா எனக்கு கேட்டாங்க, என் காலை பிடிச்சு விடு அப்படின்னு வேலைக்காரன் பார்த்து சொன்னாங்க, வேலைக்காரர்கள்லாம் பாதசேவனம் பண்ணார்கள். இப்போ தாசர்கள் எல்லாம் பாடசேவனம் பண்ணுறாரு பெருமாளுக்கு, எல்லாருமே எல்லா தாயாருக்கு எல்லாருக்குமே கைங்கரிய வீரர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவர்கள்லாம் பாடசேவனம் பண்ணார்கள் அப்படின்னா அது விஷயம் வேற. ஆனால் பதியா இருக்கிறவன் பாடசேவனம் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் விசேஷம். இது எதுக்காக சொல்றா பார்த்தீங்கன்னா, இது வந்து அவருடைய வாழ்லப்யம், ஏன்னா தாயாருக்கு எந்த அளவு செல்வாக்கு இருக்கு பெருமாள் கிட்ட, இதுதான் நமக்கு முக்கியம். அந்த புருஷாதாரத்துக்கு தேவையா இருக்கு. சத்தியதட்சிண பாணி பங்கஜபுட்டே விநியஸ்த பாதாம்புஜா. அடுத்தது வாமம் பன்னத சார்ப பௌம சதுர்த்தம் பரியங்கயந்தி புஜம். இந்தவாளுடைய வாமம் புஜம் இருக்கிற இடத்திற்கு அதே பரியங்கமாக ஆக்கின்றார், தன்னுடைய மெத்தையாக தன்னுடைய தலகாணியாக ஆக்கின்றார். அதிலே தாயார் வந்து டே சாஞ்சிக்கிறதுக்கு நேரம் பார்த்தா பெருமாளுடைய இடத்திற்கே சாஞ்சிருக்கார். அது வந்து பன்னத சார்பம்னா ஆதிசேஷன் மாதிரி இருக்கார், ஆதிசேஷன் மாதிரி ஒரு நீளமாக இருக்கிறபடினால பூமாதேவி நாச்சியாருக்கும் ஆதிசேஷன் கிட்ட சயனங்கிறது கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சயனத்திலேயே ரொம்ப உயர்ந்ததான ஒரு சயனங்கிறது ஆதிசேஷன் சயனம் தான், அதான் பெருமாளுக்கு கிடைச்சது. எப்பவுமே வாகனங்கள்லேயே உயர்ந்தது திருடவானம் தான், ஏன்னா நல்ல உயரத்துல பறக்கக்கூடியவர், நல்ல வேகமாக பறக்கக்கூடியவர் அப்படின்னா இருக்கு, அது பெருமாளுக்கு இருக்கு. அந்த மாதிரி சயனத்திலேயே உயர்ந்த சயனம் அப்படிங்கிறது இந்த ஆதிசேஷ சயனம் தான். சரி கேட்டா சயனத்துக்கு வேண்டிய குணங்கள் எல்லாமே ஆதிசேஷ சயனம். ஒரு சயனம் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சயனம்னா ரொம்ப மிருதுவா இருக்கணும், அதே சமயம் அழுக்கா இல்லாம ரொம்ப வெள்ளையா இருக்கணும், அதே சமயம் குளிர்ச்சியா இருக்கணும், அதே சமயம் அடர்த்தியா இருக்கணும். இதெல்லாம் வெண்மூலியம் எல்லாம் மொத்தமும் ஆதிசேஷன் கிட்ட இருக்கான். ஆதிசேஷன் திருமணி ரொம்ப வெள்ளையா இருக்கும், ஆதிசேஷன் திருமணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், ஆதிசேஷன் திருமணி நல்ல வாசனையோட கூட இருக்கும் அப்படின்னு அந்த சயனங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத
இந்த ஆதிசேஷன் கிட்டேன்னா கத்துக்கணும். அதாவது அந்த அளவு உயர்ந்த ஒரு செயலம், நல்ல வாசனை இருக்கணும், நல்ல சுத்தமா இருக்கணும், முதலானதெல்லாம் விசாலமா இருக்கணும், முதலானதெல்லாம் அந்த மாதிரியாக ஒரு சயனம் கிடைக்குமா அப்படின்னா பூமாதேவி நாச்சியாருக்கு கிடைச்சுதான். என்ன ஆதிசேஷன் மாதிரியே இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருத்தை, அதுவும் அந்த குணங்கள் மொத்தமும் இருக்கான். ஆதிசேஷன் தவறு ஒரு குழு தீர்த்து ஆதிசேஷன் தான் விசாலமா இருக்கு, எல்லாம் இருக்கு. மார்க்கவம் குறிப்பாக மார்க்கவம் இருக்கு, மிருகத்தன்மை அப்படிங்கிறது பெருமாளுடைய திருத்தை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால பார்த்தா அதையே வந்து தன்னுடைய பரியங்கமான தன்னுடைய சயன ஒரு பலானி அப்படின்னு சொல்ல மெத்தை அந்த மாதிரியாக ஆக்கிரிச்சார் பூமாதேவினாச்சு. வாமம் பன்னக சார்வபௌம சதீர்க்கம் பரியங்கயந்தி புதன், அப்படி ஒரு இடம் கிடைச்சு பெருமாள் வந்து தன்னுடைய கையினாலே அவரை திருவடியை பிரித்து தாங்குறார் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அவருக்கு? ஒரு நாயகி லோகத்திலே ஒரு நாயகி எடுத்துப்போம், அந்த நாயகி மேலே பிரேமாதிசயத்தினாலே ஒருத்தர் வந்து அவர் காலை பிடிச்சு தூத்து அவன் வந்து அவளை தாங்கினான் அப்படின்னா மனசுல பிரேமத்தோடு இருக்கக்கூடிய நாயகிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் என்ன ஆகும்னு கேட்டான்னா அவளுடைய முகத்துல தெரியும், அவளுடைய கண்கள் மலர்ந்திருக்கும், அவளுடைய கண்ணம் கூட நல்லாக பூரிப்போட கூட இருக்கும். எப்பவுமே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குங்க, அப்போ கண்ணத்துல ஒரு பூரிப்பு அப்படின்னு ஒன்று வந்துடும், கண்ணங்கள்லாம் பூரித்து ரெண்டு பருத்ததாக அப்படி ஆயிடுவான். அந்த மாதிரி பூமாதேவி நாச்சியா இருக்கு இப்ப இருக்கான். போத்திர ஸ்பரிச லட்ச கபோல பிரலகா, வராக பெருமானுடைய ஸ்பரிசத்தினாலே இந்த மாதிரி அவர் திருவடியை பிடிச்சிருந்தும் அப்புறம் இடது கையினாலே அவரை தாங்கிட்டும் இருக்க முடியினாலே கபோல போத்திர ஸ்பரிச லட்ச கபோல பலகா, இவருடைய கபோல மிருகொழிய திருக்கண்ணங்கள் அதெல்லாம் அப்படி நல்லா பூரிப்போட பிரகாசமாக இருக்கான். அவருடைய எம்பெருமானுடைய கண்ணம் வேறு இருக்கு, இவர் கண்ணத்துல அவருடைய கண்ணம் வேறு இருக்கு. அதனால கோத்திர ஸ்பரிசலன் கபோல கண்ணதம் ஃபுல்லாத விந்தே க்ஷணம், அடுத்த தாமரை அவருடைய தாமரை கண் இருக்கும் இல்லையோ அதுவும் நல்லாக மலர்ந்திருக்கான். ரொம்ப சந்தோஷத்துல கண் மலர்ந்து கண்ணங்கள் பூரிப்பு இப்படி இருக்குங்கிறத லோகத்துல நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வராக பெருமாள் கூட இருக்கிறபடினால இவருக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இருக்கு. அப்படிப்பட்ட சா மே குஷ்யது மங்களானி அனுதினம், அந்த தாயாரானவர் எனக்கு தினமுமே மங்களங்களை கொடுக்கட்டும், சர்வாணி மங்களானி சகல விதமான மங்களங்களையும் சகல விதமான ஸ்ரேயஸ்களையும் எனக்கு கொடுக்கட்டும். ரொம்ப அழகாக மங்களம் சாதிச்சுங்க, அதாவது இதை கொடு அதை கொடுன்னா கேட்கறதுனா இருக்கட்டும், நல்லதை கொடுக்கணும், அவன் நல்லது எதுங்கிறது அவருக்கு தெரியும், அதனால அவர் பார்த்து பாருங்கிற ரீதியில மங்களங்களை ஸ்ரேயஸ்களை நமக்கு கொடுக்கான். அவ்வளவுதான், நாம போய் இதை கூட அதை கொடு அப்படின்னு சொல்றது நல்லா இருக்காது. ஏன்னா எது நமக்கு ஸ்ரேயஸ்னு நமக்கு தெரியாது, எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது, எது நல்லது கெட்டதுங்கிறது நமக்கு எதுவும் தெரியாது. அதனால பலன்லயே சொல்றாரு, உபாயத்தில் இருக்கட்டும், பலத்திலேயே எது நல்லது எது கெட்டதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால அனுதினம் தினமும் எங்களுக்கு மங்களங்களை கொடுக்கட்டும், சர்வாணி மங்களாணி எல்லா மங்களங்களையும் கொடுக்கட்டும். தினம் ஏன்னா அன்னன்னைக்கு பெருமாளுக்கு பைங்கரியம் பண்ணணும், நமக்கு நித்தியம் நித்தியம் வந்து பெருமாள் சரணாகிதி பண்ணணும்னு இருக்கு. ஆராதனத்துக்கு முன்னாடி பகவத் சரணாகிதி நித்தியமே பண்ணணும்னு சொல்லுதா, நித்தியம் எப்படி சரணாகிதி பண்ண முடியும்? சரணாகிதிங்கிறது ஒரு தடவை தானே பண்ணலாம், இது நித்தியம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா ஒரு தடவை பண்ற சரணாகிதி அது மோட்சத்துக்காக பண்ணது, அதுவும் கேட்டு அதோடு முடிஞ்சு போச்சு. இப்ப பண்ற நித்தியம் பண்ற சரணாகிதிங்கிறது மோட்சத்துக்காக பண்ணல, இது ஏன்னா மோட்சம் கிடைக்க போகுது, மோட்சத்துக்கு போற வரைக்கும் நித்தியப்படி கைங்கரியம் நடக்கணும் இல்லையோ, நித்தியம் உங்களுக்கு திருவாராதனம் பண்ணி கைங்கரியம் நடக்கணுங்கிறதுக்காக நித்தியம் ஒரு சரணாகிதி பண்ணணும். அப்ப நித்தியம் எனக்கு கைங்கரியம் நடக்கணுங்கிறதுக்காக நித்தியம் எது போகணும், அதுக்கு ஒரு பண்ணிட்டா போறாதான் ஒரு கேள்வி இருக்கு. அவங்க விஷயம் இதெல்லாம் கேட்டுக்கல, இப்போ என்னைக்கோ கிடைக்க போற மோட்சம் இருக்கு இல்லையா, அந்த மோட்சம் பின்னாடி கிடைக்க போறது மாத்திரம் இல்லாமல் அது எல்லை இல்லாமல் கிடைக்க வரைக்கும் நீள போகுது, அந்த மோட்சத்துக்காக ஒரு சரணாகிதி பண்ணோம். அதே மாதிரியாக நித்தியம் கைங்கரியம் நடக்கிறதுக்காக ஒரு சரணாகுதி, ஒரே ஒரு சரணாகுதி சட்டதேவ ஒரே ஒரு நாள் ஒரு சரணாகிதி பண்ண வேண்டியது, எனக்கு என் வாழ்நாளில் நித்தியமே ஒரு குறவும் இல்லாமல் மங்களங்கள் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சரணாகிதி பண்ணிடுது, பண்ணிட்டு இந்த கதையை முடிச்சிடலாமே அப்படின்னா இதுக்காக தின தின சரணாகிதி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அது பண்ணலாங்கிறது இருக்கட்டும், ஆனால் இவன் தின தினம் சரணாகிதி பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா அந்த பிரகிருதி சம்பந்தங்கள் இருக்கு நமக்கு, இது இருக்கிற வரைக்கும் நித்திய நித்தம் ஏதோ புது புது தகராறுலாம் வந்து தான் இருக்கும். அதனால
பிரசித்தி சம்பந்தம் விட்டா பரவாயில்ல, கர்ம சம்பந்தம் விட்டா பரவாயில்ல, கர்ம சம்பந்தமும் இருந்துருக்கு பிரசித்தி சம்பந்தமும் இருந்துருக்கு. அதனால அன்னன்னைக்கு வரக்கூடிய இது போய் அன்னன்னைக்கு கைங்கரியம் அபிவிருத்தம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அன்னன்னைக்கு பண்றது உச்சிதமா இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துல மங்களானி அனுதினம் எனக்கு நித்தியமே எனக்கு மங்களங்களை தாயார் வந்து கொடுக்கட்டும், சர்வாணி எல்லா மங்களங்களையும் கொடுக்கட்டும், சர்வம் சகா அப்படின்னு தாயாருடைய திருநாமம் அதிலே பார்த்தோம் இல்ல, சர்வம்சகே சிவனரி தெத்தலேசி மாதான் ஸ்லோகத்துல எல்லாவற்றையும் சகித்துக் கொள்பவர் அப்படிங்கிற ஒரு திருநாமம். இதே ஒரு திருநாமமா இருக்கு, இது ஒரு குணமா கூட இல்லை. சர்வம்சாங்கிறது தாயாருடைய திருநாமம், சர்வம்சகேசி அவனரிசி அச்சனேசி அப்படின்னு சொல்ற, அதனால எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறதே அவருடைய பெயரே. ஸ்ரீஹி தேவத்தை நாமத்தேன்னு சொன்னார் இல்லையா, இந்த லட்சுமி பிராட்டி கிட்ட சொல்ற உங்களுடைய பெயரே ஸ்ரீஹின் பெயராச்சே நான் வேற என்ன சொல்றதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இவருடைய திருநாமே சர்வம் சகானே திருநாமம், இவங்க நாம சொல்றதுக்கு என்ன எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர். அதனால எங்களுக்கு வந்து எங்களுடைய பாபத்தை எல்லாம் சகித்துக் கொண்டு எங்களுக்கு மங்களங்களே என்றைக்கும் தரக்கூடியவர் இவரை தான் என்பது அதனால திருப்பட்ட திவ்ய ரூபத்தில் இருக்கக்கூடியவர் பூமாதேவி நாச்சியார். ஆ மே எனக்கு புஷ்யது நித்தியம் இந்த மங்கள புஷ்டி வரணும், மங்களங்கள் மேலும் மேலும் அதிகமாக வரணும், அதை வளர்த்து அருள வேண்டும் என்பதாக. தாமே புஷ்யது மங்களானி அனுதினம் சர்வாணி சர்வம் சகா. இப்ப இந்த ஸ்லோகத்துல தாயாருடைய இந்த விசேஷமான திவ்ய ரூபத்தை அழகாக நம் அனுகழ்த்தோம். திருடன் மேலே எம்பெருமான் தாயாருக்கு சேவை சாதிக்கிறார். இது எதுக்காக எம்பெருமான் இந்த ரூபத்தை நமக்கு சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறதா, தாயாருக்கு எம்பெருமான் கிட்ட எந்த அளவு ஒரு வால்லபியம் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கா. வால்லபியம்னா செல்வாக்கு அப்படின்னு அர்த்தம். பெருமாள் வந்து இவரை எப்படி வச்சு கொண்டாடுற, அப்ப தாயார் எது சொன்னாலும் பெருமாள் கட்டாயம் கேட்பார். ஏன்னா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்த்தாலே தெரியும். இந்த தம்பதிகள் இருக்காங்களோ லோகத்துல தம்பதிகளுடைய நெருக்கமா இருக்கிறத பார்த்தாலே அவளுடைய மனநிலை தெரியும்னு வேடிக்கை அவங்க சொல்லுவான். பத்தி பல இருக்கு என்ன அவ எந்த நெருக்கத்தில் இருக்காளோ அதை வச்சு அவளுடைய மனநிலை ஓரளவு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிக்காக இப்ப வந்து இவா இருக்கக்கூடிய நிலை இருக்கையோ இதை பார்த்தாலே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இருக்கக்கூடிய நிலையில ஒண்ணு இருந்தது. அதை போய் பார்த்து எல்லாரும் அதை பார்த்த விரோதிகள்லாம் ஓ இவர்கள்லாம் இந்த அளவு ஸ்னிக்தாலா இருக்காரா அப்படிவாரு. அதாவது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இவன் மடியில தலைச்சியும் பட்டு இருக்கிறத பார்த்தா என்ன அந்த அளவு நெருக்கமா இருக்காளா, அப்ப நாம இவாளை ஒன்றும் பிரிக்க முடியாது அப்படின்னு முடிக்க முடியும். அந்த மாதிரியாக தாயார் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டானா, அவர் திருவடிய பெருமாள் பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் கையில கால் வச்சுட்டு இருக்காரு இவர் அப்படின்னா பார்த்தா அந்த அளவு நெருக்கம் இருக்கு அப்படின்னால. அப்போ நாம போய் தாயார் கிட்ட ஏதாவது பிரார்த்திச்சா அது பெருமாள் கிட்ட கிட்டாலும் சொல்லி நமக்கு அதை வாங்கிட்டு முடியும். தாயாருக்கு அந்த அளவு செல்வாக்கு இருக்கு. இவர் சொன்னால் பெருமாள் கட்டாயம் செய்வார், மீற முடியாது, மீற முடியாத அளவு ஒரு ஸ்நேகம் பெருமாள் கிட்ட இவருக்கு இருக்கு. இவருக்கு இருக்குங்கிறனால பெருமாளுக்கு இவர்கிட்ட அந்த அளவு ஸ்நேகம் இருக்கு, தாயார் எதை சொன்னாலும் மீற மாட்டார் அப்படிங்கிறது. இது நமக்கு வந்து புருஷகாரத்து, தாயாருடைய புருஷகாரத்துக்கு நமக்கு ரொம்ப தேவை. இந்த மாதிரி ஒருத்தர் தான் புருஷகாரம் பண்ணணும். நான் சொல்லி பார்க்கறேன் அவர் கேட்பாரா இல்லையான்னு தெரியாதுங்கிற வாழ்க்கை புருஷகாரம்லாம் உபயோகப்படாது. யார் சொன்னால் பெருமாள் ஒரு நாளும் மீற முடியாதோ அவ சொல்லணும். அப்படி பார்த்தா பூமாதேவி பிராட்டி யார் சொன்னால் பெருமாள் ஒரு நாளும் மீற முடியாது. அந்த மாதிரி அவர்கள் சேவை சாதிக்கிறார்கள். நான் தாயார் சேவை சாதிக்கிறது நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை, அதனால எங்கிட்ட வந்து சொல்லுவோம் நான் சொன்னா பெருமாள் மீற மாட்டார் அப்படிங்கிறது காமிக்கும் முறையாக இருக்கு. அதான் இதுல இன்னொன்று என்ன விஷயம் கேட்டான்னா, தாயாருக்கு பெருமாள் கிட்ட அத்தனை வால்லபியம் அப்படிங்கிறது நமக்கு தாயாருக்கு ஒரு சம்பந்தம் கூட ஒண்ணு இருக்கு, அது வாத்சல்யம். நம்ம கிட்ட வாத்சல்யம், பெருமாள் கிட்ட வால்லபியம். நம்ம கிட்ட வாத்சல்யம்னா நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு ஒரு வாத்சல்யம். அதனால நம்ம பண்ண அபராதங்கள் மொத்தத்தையும் சகிச்சுட்டு நேர பெருமாள் கிட்ட போய் நமக்காக பரிந்துரைக்கிறார். இல்லாட்டா நம்ம பண்ற குற்றங்களை பெருமாள் மாதிரி இவரும் பார்த்தாலும் வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளை பத்தி பெருமாள் கிட்ட எடுத்து சொல்ல மாட்டார். அப்போ உண்மையிலேயே ஒரு தாயாரானவர் குழந்தை கிட்ட அந்த குழந்தைகளை தோஷங்களை கொடுத்துட்டு தன்னுடைய கணவன் கிட்ட அந்த குழந்தைக்காக எடுத்து சொல்றவர் எப்படியோ அந்த மாதிரியாக பரிபூர்ணமான ஒரு தாயாராக இவர் இருக்கார். இந்த மாதிரி ரெண்டு பக்கம் சுவாமி தேசியம் சொல்ற இத்தலியில் வாத்சல்யம் வாத்சல்யா விஜயித்தாலும்
அத்தனையில் வாழ்லபியா அபிஷேகத்தாலும் இருந்து வந்து பிராட்டியின் மக்கள் புருஷகாரமாக ஆகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இந்த பக்கம் வாத்சல்யம், அந்த பக்கம் வாழ்லபியம், இது ரெண்டு நம்மளா குழந்தைகள் ஆனபடினாலும் வாத்சல்யம், அவர் நாயகனான அப்படின்னாலே, அதுவும் பிரிய நாயகனாக இருக்கார் அப்படின்னாலே, இவர்கிட்ட பிரீத்தி உச்சந்த நாயகனா இருக்க அப்படின்னாலே அது வந்து வாழ்லட்சியம் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டு விதமாக அந்த புருஷதார்த்தங்கிறது இருக்கு. அந்த புருஷதார்த்தங்கிறது பூமாதேவி நாச்சியார் கிட்ட பூர்ணமா இருக்கான். என்ன கேட்டா நாமெல்லாம் குழந்தைகள்ங்கிறதுலே சந்தேகமே இல்லையே, ஏன்னா பூமியில தான் நம்ம பிறந்து வளர்றோம், அப்ப பூமாதேவியுடைய மடியில் தானே இருக்கோம் நம்ம எல்லாரும், அப்ப நமக்கு எல்லாம் கொடுக்கறது பூமாதேவி நாச்சியார் தானே, மற்றவங்க பூமியில இருந்து கிடைக்கிறதா நம்ம காட்டு இருக்கோம். பூமியிலேயே பிறந்து பூமியில கிடைக்கிறதெல்லாம் சாத்தின்றி பூமியிலேயே தவழ்ந்து பூமியிலேயே வளர்ந்து இப்படியே இருந்துருக்கோம். அப்போ பூமாதேவி நாச்சியார் தான் நமக்கு அம்மா, பிருத்வி மாதா அப்படின்னு சந்தேகமே கிடையாது, நாம தான் அவருடைய குழந்தைகள், அதனால இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்புறம் அதுல என்ன அப்படின்னு கேட்டா பெருமாள் விஷயத்துல எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அந்த தாயாளுடைய திவ்ய திருமேனியை சேமித்து பாருங்க, அது தியானம் பண்ணி பார்த்தா பத்து ஒரு தட்சிணா பாடி பங்கெடுப்பே விண்ணஸ்த பாதாம்புதான் தியானம் பண்ணி பார்த்தோன்னா, அப்போ வந்து அவர் பெருமாள் கிட்ட எந்த அளவு செல்வாக்கோட இருக்கார் அப்படிங்கிறது அதுல தெரியும். அதனால நமக்கு எந்த விதமான குறையும் இல்லாம ஒரு புருஷகாரத்த பூர்த்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியா இருந்தா சொல்லணும்னா, லட்சுமி தேவி பிராட்டியாரை காட்டி இவர்கிட்ட நல்லா சொல்லலாம். ஏன்னா லட்சுமி தேவி பிராட்டியார் நமக்கு வந்து ஞானங்கள்லாம் கொடுக்குறார், ஆனால் தன்கிட்டயே பிறக்க வச்சு தன்கிட்டயே தவிர வச்சு தானே பலன்களை எல்லாம் கொடுத்து வளர்க்கக்கூடிய தாயாராக பூமாதேவி நாச்சியார் இருக்கார். அதே மாதிரி பெருமாள் கிட்ட இருக்கும் போதும் பெருமாள் வந்து தன் திருவடியை தாங்கும்படியாக அந்த அளவு செல்வாக்கடியும் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கிட்ட புருஷகாரத்தும் பூர்த்தி இருக்கு. அதே மாதிரி பொறுமை, அவர்கிட்ட கருணை தான் இருக்கு, ஆனா இவர்கிட்ட பொறுமை இருக்கும் போது கருணையை காட்டும் ஒரு படி மேல இருக்கக்கூடிய பொறுமை அப்படிங்கிறதுக்கு, ஏன்னு கேட்டா தோஷம் இருக்குங்கிறத பார்த்துட்டு கருணை பண்ணணும், ஆனா பொறுமைனா தோஷமே இல்லை, தோஷமே இல்லை, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம் நம்ம, தோஷமே இல்லை அப்படிங்கிறது, தப்பு பண்ணிட்டான் ஆனா கருணை காமிக்கணும்னா, இவன் பண்ண தப்பே இல்லை அப்படிங்கிறது பொறுமை. இல்ல குழந்தைகள் எல்லாம் அப்படிதான் பண்ணும், இதெல்லாம் தப்பானா அப்படிங்கிறது இந்த பொறுமையை சொல்றதுனால, இந்த இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒருபடி மேல இருக்க இவர். ஆனா வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரெண்டையும் சொல்ல முடியும், நம்ம பக்கம் இப்படி இருக்க பெருமாள் பக்கம் இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல முடியும். அது வேதம் அழகான ஒரு வாக்கியத்தை சொல்றது, அச்சேதான் ஆ ஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு, அத்திய ஜெகதா ஈசானா, இந்த நமக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கார், விஷ்ணு பத்னா விஷ்ணுக்கு பத்னியா இருக்கார், இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார், அச்சேதானா பமசி ஜெகதா அச்சேதானா ஜெகத இது யாத்ரூயதே விஷ்ணு பத்னி அப்படின்னு அந்த வேதம் சொன்னதை வச்சுட்டே இவர் ஆரம்பிக்கிறார். வேதம் அழகான விஷயம் இது, ஏன்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க அவர் நம்மையும் பெருமானையும் சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்காங்கிறத காமிச்சதுலாம், அச்சேதானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு விஷ்ணுவே இதையும் சேர்த்து அழகா வேதம் சொல்லி, அதனால்தான் அதை காமிக்கிறதுக்காக தான் பல ரூபங்கள்ல சேவை சாதிக்கிறார். உதாரணமாக கோதா பிராட்டியானவர் நீலாதேவி நாச்சியாரை பற்றி நபீனே பிராட்டியாரை பற்றி சொல்லும்போது பந்தாறு வெள்ளி ஒரு மெய்ச்சமன் செயற்பாட அப்படின்னு சாதிக்கிறார். இதுல பந்தாறு வெள்ளி உண்மை துணன் அப்படின்னு, உண்மை துணன் அப்படிங்கிறதுனால நீலாதேவி நாச்சியாருடைய மைத்துணா கணவன் அர்த்தம், அப்ப அப்படி இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம் கிருஷ்ணன். பண்டாறு வெளியில கையில ஒரு பந்து வச்சுருக்காராம், அந்த பந்து தான் நமக்கு நம்மை குறிக்கக்கூடிய ஒரு பந்து. ஏன்னா பந்து அப்படின்னா இந்த கிரீடா சர்வம், கிரீடா சர்வம் இதான் கரை சர்வம் அப்படின்னு புராணத்தில் சொன்ன மாதிரி, இது மொத்தமுமே பெருமாளுக்கு பந்து மாதிரி தான், இந்த உலகம் எல்லாமே பெருமாளுக்கு பந்து பந்து விளையாடுற மாதிரி விளையாடுறான். மொத்தத்தில் சின்ன குழந்தைகள் பந்தை வச்சுன்னு எப்படி விளையாடுவோம் அந்த மாதிரி தான் இந்த உலகம் மொத்தத்தை வச்சுன்னு பகவான் விளையாடிக்கிறான். அவனுடைய கிரீடையில இதெல்லாம் உபகரணங்கள் எல்லாமே ஒரு பந்து மாதிரி அப்படின்னு பல இடத்துல சொல்றது. பால கிரீடன கைதிவ அப்படின்னு ஒரு இடத்துல உட்புறான் சொல்றது, குழந்தை வந்து எப்படி பந்து வச்சு விளையாடுவோம் அது மாதிரிதான் பெருமாள் வந்து இந்த கோணங்களை எல்லாம் வச்சுன்னு விளையாடிட்டு இருக்க அப்படின்னு, ஏன்னா அநாயாசமா நடக்கிற காரியம் இதெல்லாம் சனி பந்து வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி என்ன லீலைதான மொத்தமே சின்ன அநாயாசமா நடக்கிற காரியம். அப்போ இந்த உலகம் எல்லாத்தையுமே பெருமாளுடைய பந்து அப்படின்னு சொல்றது, தாயாருடைய பந்து இந்த ஆள் சொல்றது. அதனாலதான் அவருடைய லீலா விபூதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெருமாள் அப்படின்னு நித்திய விபூதி நாயகன் ஒரு பக்கம், இது ரெண்டையும் சேர்க்கும் முடியாக அவர் இருக்கார். அதனால பந்தார் விரல்லி உள் மைத்துணன்
அந்த பந்துக்காக இதுக்காக தானே பெருமாள் அவதாரம் பண்ணது. இந்த பந்தை பந்தைனா லோகம், லோகத்தை ரட்சிக்கணும் எடுத்துதா. ஆழ்வார் அழகா சொல்ற, பந்தன இந்தமில் விரலாள் பாவை தன் காரணத்தால் வெந்திரலேடும் வென்ற நேர்ந்தன் விரிவுகள் சேர் நந்தன் மைந்தனாகவாகும் நம்பி எம்பெருமான் எந்த தந்தை தம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. திருவள்ளூர் பாசுரத்தில் சொல்லும்போது நப்பின்மை சிராட்டியை பெருமாள் விவாகம் பண்ணின்றான் கண்ணன். எல்லாருக்கும் கதை தெரியும். வெண்திறன் ஏழேழும் வென்ற ஏழு 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 சப்த ரிஷபங்கள் அதை அடக்கி நப்பின்மை பிராட்டியை விவாகம் பண்ணின்றானான். நப்பின்மை பிராட்டி விவாகம் பண்ணும்படியாக நப்பின்மை பிராட்டி கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா, பந்தனைந்தமில் விரலால் கையில பந்து ஒன்று இருக்கின்றதாரா அவர். அந்த பந்தோடு கூட அவர் கையை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, வெல் விரல்ல பந்தை வச்சுருக்கார். அப்படிப்பட்ட பாவை தன் காரணத்தால் அதற்காக அவரை விவாகம் பண்ணிட்டார். வரும் என்ன அர்த்தம் கேட்டார்னா, லீலா விபூதி கையில் வச்சுருக்கார் அவர். லீலா விபூதியை ரட்சிக்கணும் தானே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான். இப்ப லீலா விபூதி எப்படி ரட்சிக்கலாம் பார்த்தா, அந்த லீலா விபூதி அவர் கையில் எடுத்து வச்சுருக்கார். உடனே சரி, அப்ப இவரை விவாகம் பண்ணிட்டா இவா ரெண்டு பேருமா சேர்ந்து ரட்சிக்கலாம் அப்படின்னு கண்ணனுக்கு தோணிட்டான். அதனால அந்த பந்தறிந்த நெல்விரலாங்கிறது முக்கியமான விஷயம். அதைத்தான் அங்க திருப்பாவிலேயே ஆண்டா சொன்னார், உபய இந்த விபூதி அந்த விபூதி ரெண்டையும் கையில் வச்சுட்டு இருக்காரு. அதனால இந்த பக்கம் பகவானையும் வச்சுட்டு இருக்காரு, அந்த பக்கம் நம்மையும் வச்சுட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு தாயார் போல அம்மாவை போல இருந்து குழந்தையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கிறவராக இருக்க அப்படின்னு. இதைதான் வேதம் சொல்றது, இதைத்தான் புராணம் சொல்றது, இதைத்தான் ஆழ்வார்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதனால அதை காண்பித்ததாக அப்படிப்பட்ட ஒரு பூமாதேவி நாட்சியார், பரம புருஷகாரமாக நமக்கு இருக்கக்கூடிய பூமாதேவி நாட்சியாருடைய ரூபத்தை தான் சோகத்துல பார்த்தோம். இப்போ வேதத்திலே அந்த மாதிரி நமக்கும் பெருமாளுக்குமாக நடுவில் இருக்கக்கூடிய தாயாரை இருக்கக்கூடிய தாயாரை வேதம் சொன்னது ஞாபகம் இருக்குது. இந்த சோகத்துடைய பலனை இப்ப சொல்ல போற இந்த கடைசி சோகத்துல, அச்சேதானா ஜெகதீஷி யார் தூயதே விஸ்வபக்னி சத்யா ஸ்தோத்திரம் விரசிதமிதம் வேங்கடேசேன பக்தியா ஸ்ரத்தா பக்தி பிரஜய குருணா சேதசா சமஸ்துவானஹ உலகத்துக்கெல்லாம் ஆளக்கூடியவர் ஈஸ்வரியா இருப்பவர் என்றும், விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கக்கூடியவர் என்றும் வேதத்திலே யார் ஓதப்படுகிறாரோ அப்படிப்பட்ட பூமாதேவியை பற்றியான இந்த ஸ்தோத்திரம். இது வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வேசியினாலே மிகுந்த பக்தியினாலே இயற்றப்பட்ட ஸ்தோத்திரம். இதை படிப்பவர்கள் மனத்தினாலே சொல்பவர்கள் ஸ்ரத்தை பக்தி ஆகியவற்றை அதிகமாக்கி அதிகமான ஸ்ரத்தையுடன் அதிகமான பக்தியுடன் இதை நிறைந்த மனதுடன் யார் ஸ்தோத்திரம் செய்கிறானோ அவன் எந்த எந்த விஷயத்தை ஆசைப்படுகிறானோ அந்தந்த விஷயத்தில் எல்லாம் நிலையான ஒரு தன்மையை உடனேயே பெறுவான் அப்படின்னா இந்த பலஸ்திருதி. இந்த பூஸ்திருதி ஸ்தோத்திரத்தை யார் சொல்றாரோ அவருக்கு பலன் எப்படிதான் சொல்ல வழக்கம். இந்த ஸ்தோத்திரத்தை யார் பண்ணாலும் அவருக்கு பலன் அப்படின்னு சொல்ல வழக்கம். இது யார் பண்றான்னு சொல்ல வழக்கம். யாரை குறிச்சு பண்ணா அச்சேதானா தமசேகத்திலான வேதம் சொல்லக்கூடிய விஷ்ணு பக்தியாலே தாயாரை பத்தி பண்ணான்னு சொல்லியிருக்கேன். வேதம் சொல்றவர் இந்த விஷயம். அப்போ அவருடைய ஸ்தோத்திரம் சச்சா ஸ்தோத்திரம் தரிசித்தமிடம் வெங்கடேசேன பக்தியா முக்கியமான விஷயம். இப்போ பக்தியினாலே கூட தாயார் கிட்ட இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசியன் அவ்வளவு செய்வார். இதை படிக்கிறவனுக்கு என்ன பலன் கேட்டா, எத்வித் காமஹா இல்லை எத்வித் காமியம்னு ரெண்டு வாரம் உண்டு. இது ஒரே அர்த்தம் தான். எந்தெந்த விஷயத்தை ஆசைப்படுறானோ அந்தந்த விஷயத்துல அவனுக்கு பிரதிஷ்டா அப்படிங்கிறது பலன் கிடைக்கும். பிரதிஷ்டான நிலையான தன்மை அப்படின்னு அர்த்தம். நல்ல ஸ்தானம் வேணும் அப்படின்னோ, நல்ல ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னோ, நல்ல ஞானம் வேணும் அப்படின்னோ, நல்ல ஆரோக்கியம் வேணும்னோ இப்படி பலர் ஆசைப்படுவாங்க. பலன் ஆசைப்பட்டா போறாரு, அந்த பலன் நிலமா நிலையா இருக்கிற முடியல. நல்ல ஸ்தானம் வேணும் அப்படின்னா உடனே ஸ்தானம் கிடைச்சிட்டு மறுநாளே ஸ்தானத்தை விட்டு போய் இறங்கிவிட்டா அதுல என்ன லாபம்? இது மாதிரி ஐஸ்வர்யம் வேணும்னா கண்ட காலத்துக்கு உடனே போனா என்ன லாபம்? ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் ஸ்திரமா இருக்க வேண்டாமே. அதனால பலன்கள் வந்து பல இடத்துல கிடைக்கலாமா இருக்கலாம், ஆனா அந்த பிரதிஷ்டான ஒன்று இருக்கும் நிலை, இது பூமாதேவி கிடைக்கக்கூடிய விசேஷமான ஒரு பலன். இது எந்தெந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அந்தந்த விஷயத்துக்கு வேற ஏதாவது தேவர்கள் இருப்பார்களா இருக்கும், அவர்கிட்ட அந்தந்த விஷயம் கிடைக்கலாமா இருக்கலாம், ஆனால் அந்தந்த விஷயம் நிலையாக சாஸ்வதமாக இருக்கணும்னா பிரதிஷ்டிதமாக இருக்கணும்னா அதுக்கு பூமாதேவி நாட்சியாக இருக்கணும். ஏன்னு கேட்டோம்னா
பூமாதேவி தான் நிலையா இருக்கிறார். அதிர்கமுகத்தே அசைக்க முடியாதபடி நிலையா இருக்கார். வராக பெருமாள் கிட்டையும் அசைக்க முடியாதுதான் இருந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கும் வந்து பூமாதேவி ஆனவர் திருடமா இருக்கிறபடினால்தான் நாம பூமியில செஞ்சிருக்கின்றோம். இதனால இவருக்கு சின்ன அசைவு பூமியில வந்தா கூட பூகம்பம்னு நம்மளால காண முடியாது. சின்னத ஒரு அசைவு பூமியில ஒரு மூலையில ஒரு சின்னதாக ஒரு அசைவு, பெரிய அசைவுனா கிடையாது, சின்ன ஒரு அசைவு, அதுவே நம்ம தாங்க முடியாது பூகம்பம் கிடையாதுக்கு. பூகம்பம் வந்தா நகரமே இருந்தாலும் அறியும். அதுக்கிட்ட பூமாதேவி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சிரமா இருக்கா, பிரதிஷ்டிதமா இருக்கா, அதனாலே அவர் நமக்கு பிரதிஷ்டையை கொடுப்பார் அப்படின்னு. எதுக்குமே நல்ல ஒரு பிரதிஷ்டை வேணும்னா பூமாதேவிய தோட்டம் பூசூக்தம் தோட்டம் பண்றது, இந்த மாதிரி பூஸ்துதி தோட்டம் பண்றது, இது தெளிவாக வழக்கம் தான். பிரதிஷ்டா அப்படின்னா உத்தியோகத்துல ஸ்திரமா இருக்கணும்னோ இல்ல குடும்பத்துல ஒரு ஸ்திரமான ஒரு நிலை வரணும் அப்படின்னாலோ இது எல்லாத்துக்குமே பூஸ்துதி தான். பூஸ்துதினாலே பல நடந்தவர்கள்லாம் உண்டு. அடியனே கூட ஒரு சமயம் உத்தியோகத்துல பிரச்சனை எல்லாம் வந்தபோது அப்போ சின்ன வயசுல சிவசங்கராச்சார சுவாமி பையம்பரி சுவாமியில இருந்த அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி சொல்லியிருக்கடா பூஸ்துதியில சுவாமி ஜெய்சியன் சொல்றேன், விரும்பின விஷயத்துல பிரதிஷ்டை வேணும் அப்படின்னா அப்போ பூஸ்துதி வேணும் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நீ அதை சொல்லு அப்படின்னு அடியன்னு சொல்லி அதனுடைய அனுகிரகத்தினாலே அதுக்கு ஸ்திரமாச்சு. அதனால எந்த பலனா இருந்தாலும் சரி, உத்தியோகம் மாத்திரம் இல்லை எதுவானாலும் சரி, உத்தியோகமோ குடும்பமோ இல்லை ஆரோக்கியமோ எந்த விஷயமானாலும் சரி, அதுல பிரதிஷ்டை வரணுங்கிறது பூமாதேவியுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணால் அதுல பிரதிஷ்டா அப்படிங்கிறது வருமா. எத்யத் காமியம் இல்ல எத்யத் காமகா, எந்தெந்த விஷயத்தை விரும்புவனா இருந்தாலும் தத்திர தத்திர அந்தந்த விஷயத்துல பிரதிஷ்டாங்கிறது கிடைக்கும். இதுவும் வேதம் தான் சொல்றது. ஏன்னா பிரதிதிஷ்டி ஹோயேதா ராத்திரி உபயோகின்னு ஒரு சத்திர யாகத்தினுடைய பலனை சொல்லும் போது பிரதிஷ்டா பலன் சொல்றது வேதத்திலே சொல்லியிருக்கு. இது மீனாட்சியில பெரிய விசாரம் பண்ணியிருக்காங்க இதை பத்தி. அப்போ அந்த யாகத்தை பத்தி சொல்லும்போது இதுவும் பூமாதேவின் அனுகிரகத்தால் கிடைக்கிறது தான் என்பதாகவும் நம்ம பெரியவர்கள்லாம் அங்கேயே கூட வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய பலன், எல்லா பலன் பிரதிஷ்டாங்கிறதும் ஒரு பெரிய விடம். பொதுவா என்ன இருக்கிறது மறுக்கலை போடும்தான் நிறைய பேருக்கு தோணும். அந்த மாதிரி இது முக்கியமான ஒரு பலன். எடுக்க சொல்ல வர யாகத்தினாலே கிடைக்கக்கூடிய பலன் இது. இது சாதாரண பலனா நினைக்க வேண்டாம், விசேஷமான பலன். அதனால இந்த பூஸ்துதிய பாராயணம் என்ன அது கிடைக்கும். ஆனா சுவாமி தேசியம் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்றீங்க, பூஸ்துதிய பாராயணம் பண்ணும்போது நல்லா பண்ணணும். ஏன்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி பலன் வேணும். பிரதிஷ்டாங்கிறது உயர்ந்த பலன் இல்லையா, உயர்ந்த பலன் கிடைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி உயர்ந்த ரீதியில பாராயணங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருனா சேதசா சம்ஸ்துவானஹா, நல்ல ஸ்ரத்தா நல்ல பக்தி, இதனாலே ஸ்ரத்தா பக்தி பிரச்சயம்னா அதிகம், அதிகப்படியான ஸ்ரத்தா அதிகப்படியான பக்தி, இதனாலே குருனா நிறைஞ்சதான இருக்கும். நம்ம மனசு கொள்ள மனசுல மனசு அப்படியே கனத்து இருக்கணும், பூர்ணமா இருக்கணும், மனசுல நல்ல கனம் இருக்கணும். எப்ப கனம் இருக்கும் அப்படின்னா சில சமயம் துக்கத்தினாலே மனசு அப்படியே கனம் இருக்கும், சில சமயம் சந்தோஷத்தினாலே மனசு அப்படியே கனத்து இருக்கும், மனசு முழுக்க சந்தோஷம் இருக்கும், மனசு முழுக்க துக்கம் இருக்கும் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப மனசு முழுக்க ஸ்ரத்தையும் பக்தியும் இருக்கணும். இந்த பூஸ்துதி பாராயணத்துக்காக ஒரு ஸ்ரத்தா, பூஸ்துதி பாராயணத்துல தாயார்கிட்ட ஒரு பக்தி, இந்த ரெண்டும் மனசுல நிறைஞ்சு இருக்கிற அப்படிப்பட்ட மனசினாலே சம்ஸ்துவான், யார் ஸ்தோத்திரம் பண்றானோ அவன் இந்த பலனை பெறுவான். சாதாரண பாராயணம்னா கடமைக்காக பாராயணம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல சிறந்தே இருக்காது. ஏன்னா எப்படியாவது பாராயணத்தை பண்ணி மூணு நாள்ல பாராயணம் பண்ணி முடிச்சிடணும், ஒரு வாரத்துல பாராயணம் பண்ணி முடிச்சிடணும். ஒருத்தர் சொன்னாலும் வச்சுக்கோங்க, பூஸ்துதி பாராயணம் நீங்க ஒரு மண்டலம் பூஸ்தி 48 நாள் பூஸ்துதி பாராயணம் பண்ணிக்கோங்க பலன் கிடைச்சிடும் அப்படின்னா 48 நாள் பூஸ்தி பாராயணம் பண்ணோம், 14 ஆயிரத்தி 18 நாள் தான் இருக்கே பண்ணிடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கடமைக்காக சொல்றது. நாம பண்ற பாராயணங்கள்லாம் முக்காவசி எப்படி இருக்கேன்னு கேட்டாங்கன்னா ஒரு கடமைக்காக பண்றதாக இருக்கு. சந்தியாவதன ஜபங்கிற மாதிரி கடமை இருக்கட்டும், ஸ்ரத்தாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன கேட்டாங்கன்னா இந்த பூஸ்திதி பாராயணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிதான் பெரியவர்கள்லாம் சொல்றேன். பெரியவர்கள்லாம் நிறைய பேர் வந்து ராமாயணாதி பாராயணங்கள் மகான்கள்லாம் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கேன். அது எப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு பலனுக்காக பாராயணம் பண்றதையும் பார்த்துருக்கேன். ஒரு வம்ச அபிவிருத்திக்காக ராமாயண பாராயணம் அப்படின்னு சொல்றா, ஒரு குடும்ப நன்மைக்காக ராமாயண பாராயணம் அப்படிலாம் உண்டு, இப்படிலாம் வந்து குடும்ப கிரமங்கள் கிடைக்கும் அப்படின்னா இருக்கு. இப்போ இதுக்காக ராமாயண பாராயணம் பண்றவர்கள்லாம் உண்டு.
ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பகவத்கீதை ராமாயண பாராயணம் பண்ணவே இல்லாமல் ராமாயண பாராயணம் பண்ணுவதற்கு ஒரு சான்ஸ் ஒண்ணு கிடைச்சு. இதனால திருமண ஞாபகம் முடிச்சேன், இல்லாட்டா ஒழுங்கா பண்ண போறோமோ இல்லையோ. நம்ம அதுக்கான நியமங்கள் ராமாயண பாராயணத்துல எத்தனையோ விதம் உண்டு, எத்தனையோ நியமங்கள் உண்டு. இந்த நியமங்களோட பாராயணம் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த எண்ணத்தோடு கூட பாராயணம் பண்ணுவான். அந்த மாதிரி எண்ணத்தோட பாராயணம் பண்ணா கட்டாயம் வந்து பலம் கிடைக்கும். நமக்கு வேண்டியது ஸ்ரத்தாவும் பக்தியும், இது செய்யணுமே அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்ரத்தா. பக்தினா பெருமாள் கிட்ட ஒரு பிரீத்தியும் ஒரு கௌரவமும், தாயார் கிட்ட பூமாதேவி தாயார் கிட்ட ரொம்ப பிரீத்தியோடு கூட, ரொம்ப கௌரவத்தோடு கூட, அதே சமயம் ரொம்ப ஆசையோடு கூட. இதெல்லாம் ரொம்ப ரொம்பன்னு பதம் போடுறேன், என்ன பிரச்சனையான பதம் இருக்கு இதுல. அப்படிலாம் பண்ணா கட்டாயம் தாயார் வந்து பலன் கொடுத்தார். சர்தா பக்தி பிரஜே குருனா சேதசா சம்ஸ்துவானஹா சம்ஸ்துவானஹா, நல்லா ஸ்தோத்திரமாக அழகா ஸ்தோத்திரமாக. அப்போ அவருக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறேன். ஏசினா பொதுவாகவே பாராயணம் பண்ண கஷ்டம் முண்டை பண்ணி எப்படியாவது இருந்தால் கூட பரவாயில்ல, பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் இத்தனை சாமி தேசியம் சொல்றதுக்கு காரணம் கேட்டான்னா, அப்படின்னு பாருங்க சொல்றதா, உடனே பலன் கிடைக்கும், கட்டாயம் பலன் கிடைக்கும். ஏன்னா யாதிர்ஜி யாதிர்ஜி ஸ்ரத்தா சித்தி கோதி தாதிர்த்தின்னு வசனம் இருக்கு. உனக்கு ஸ்ரத்தை எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் பலன் கிடைக்கும். எந்த உபாயம் பண்ணாலுமே ஸ்ரத்தை எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால வெறும் ஏனோ தானோ பாராயணம் பண்ணிட்டு எனக்கும் பலன் கிடைக்கும், உயர்ந்த அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு விதத்தில் பார்த்தா நியாயம் இல்லை. சரணாகதினா விஷயம் வேற. ஏன்னா சரணாகதினா பெருமாள் நமக்கு கொடுக்குறது, நம்ம எதுவுமே உபாயம் கிடையாது. இங்கே அப்படி இல்லை, வேற மாதிரி போயிட்டு. அதனால இந்த பாராயணத்தினாலே பலன் வரணும் அப்படின் போது, இந்த பாராயணம் விஷயமா இருந்தால் தானே பூர்ணமான பலன்கள் வர முடியும். அதனால ஸ்ரத்தா பக்தி பிரத்யே குருனா, இந்த தேசிகன் நமக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, அந்த தேசிகன் அப்படிப்பட்ட பக்தியோடு கூட இதை பண்ணான்றதை முதலே சொல்லிட்டேன். சத்யா ஸ்தோத்திரம் நிறைச்சிதமிகள் வெங்கடேசேன பக்தியா. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா தேசிகன் எப்படி பக்தியோட இந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாரோ அதே பாவத்தோட ராமன் சொல்றது அவர் எதிர்பார்க்கலாம் இல்லையா. அதனால அவருடைய பாவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால நான் பக்தியோட பண்ணிருக்கேன், நீங்களும் பக்தியோட பாராயணம் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கிறார். மோட்டாமா மனசுனாலே ஸ்தோத்திரம் பண்ணுமா. பாராயணம்னா வாக்கினால் தானே பாராயணம். இதுக்கிட்ட மனசு ஈடுபாடு, வெறும் வாக்கினாலே பாராயணம் இல்லாமல் மனசினாலே ஈடுபாடு அப்படிங்கிறது வரணுமா. அப்படி வந்து ஒரு பாராயணம் விஷயமா சம்ஸ்துவானா நல்ல ஸ்தோத்திரமா இருந்தா அப்போ எக்ஜெக்டான சபதி லபதே தத்ர தத்ர பிரதிஷ்டாம். எந்த பலமானாலும் மோட்ச பலத்துல பிரதிஷ்டான கேட்கவே வேண்டாம், தானா வந்துடும். இன்னும் வேற எந்த பலத்துல இருந்தாலும் தாயார் தம்முடைய சுபாவத்தினாலே இதுக்கு பிரதிஷ்டா அப்படிங்கிற பலனை கொடுப்பார் என்பது இதனுடைய சாரம். இப்படியாக சுவாமி தேசிகன் திவ்யமாக அருள் செய்த இந்த பூஸ்திதி ஸ்தோத்திரம், இது பொதுவாக வெளியில பார்க்க முடியாது. பூமாதேவியை பத்தி இத்தனை விஷயங்கள் நம்ம வெளியில புராணங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அங்கெல்லாம் இவ்வளவு விஷயம் கிடையாது, ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம்தான் தெரியும். அதான் நமக்காக பல பிரமாணங்களையும் சேர்த்து வச்சு, தம்முடைய பல அனுபவங்களையும் சேர்த்து வச்சு, சுவாமி தேசியம் நாம பாராயணம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த பூஸ்திதியை அருள் செய்தார். அதுவும் நமக்கு பலஸ்தியும் விசேஷமாக அருள் செய்திருக்கிறார். அந்த தேசியனுடைய அனுகிரகத்தினாலையும் தாயாருடைய அனுகிரகத்தினாலையும் நமக்கு அதை அனுபவிக்க முடியாத ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் வந்து சேர்ந்தது. இனி அந்த தாயாருடைய அனுகிரகத்தினாலையும் அதற்கு காரணமாக தேசியனுடைய அனுகிரகத்தினாலையும் தேசியனே பிரார்த்திக்காம நமக்கு பிரதிஷ்டா வரணும். நல்ல விஷயங்கள் பகவத் அனுபவங்கள் முதலானதோ, அந்த மாதிரி நல்ல குடும்பம் முதலானதோ, இந்த மாதிரி கைங்கிறதுக்கு தேவையான ஒரு சமிருத்திகள் என்னவோ அதில் எல்லாத்திலையுமே தாயாருடைய அனுகிரகத்தாலையும் தேசியனுடைய அனுகிரகத்தாலும் நமக்கு பிரதிஷ்டாங்கிறது வரணும் என்பதை நம்ம இதன் மூலம் பிரார்த்திப்போம். தொடர்ந்து கைங்கரியங்கள் நடக்கணுங்கிறது பிரார்த்தி. கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.